சூப்பராக கிளிப்பிங்கை கட் பண்ணிட்டேன் ஓ அம்மாவில் போய் கடைசி வரைக்கும் இவ்வளோ லைவாக பாடுறா எதில் போய் எடிட் பண்ணுறேன் எதில் போய் கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு எப்போ பார் எதை செஞ்சாலும் உருப்படியா எனக்கு தெரிஞ்ச நீ சீக்கிரம் புள்ள பத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அனேமா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் நீ புள்ள பத்திருப்பேன் ஏன்னா இதுலேயே இவ்வளோ லோ விடுவா அவ்வளோ இருக்குது அதான் உப்பி உப்பி போகுது அது ஆ எங்கே ஓ ஐஸ்வர்யா ராய் பொண்டாட்டி காணா மூணு நாளா எங்கே இருக்கிற மாமியா அப்படி ஏ வீடியோ போட்டு ரொம்ப பேசுகிறா கொல்லி அடிக்கிறாங்கிற கிளிப்பிங்கை கட் பண்ணிட்டேன் மாலை போய் கடைசி வரைக்கும் லைவாக பாடுறா எதில் போய் எடிட் பண்ணிக்கா எதில் போய் கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆ சூரிய ராய் புண்டாட்டி காணா மூணு நாளாக எங்கேயோ இருக்கிற மாமியாவிட்டு விருந்துக்கு போனியா இல்லை கொரோனா வந்துருச்சுன்னு செக்அப் பண்ணி தனிமைப்படுத்த சொல்லிட்டாங்களா செக்அப்ல அழிஞ்சிருக்கியா ஆர்கே மத்து ரவிக்கே கொரோனா பார்த்து அலாட்டாக இருங்க சொங்கி நினைச்சியா இல்லை வேலையற்ற விருதாமாங்க நினைச்சியா ஏண்டா நாயே ஒருத்தர் வீடியோவை எடுத்து எடிட் போட்டு சம்பாதிக்கிற பிச்சைக்கார நாயினி நீ என்ன பேசுகிறியா இன்னும் பணம் வரும் என்னோடய ரசிகர் எல்லாமே இன்னும் பணம் போடுவாங்க இன்னும் என் மேலே நிறைய அன்பு எடிட் பண்ணுற என்னதான் பண்ணுற நீங்கள் கேட்குறேன் பக்கத்தில் அந்த குந்தானி ஊர்ஜி உட்காந்துக்கிறேன் ஏண்டா உன்னை மாதிரி வேலையத்தை வெட்டி கூ மகன் நினச்சியா என்னைய சொல்லு ஃபேமிலியை பார்க்கணும் நடிக்கணும் ஆர்கே ரவி மூணு நாளாக எங்கேடி போனேன் மாமியா வீட்டுக்கு மூணா நாள் விருந்து சாப்பிட போனியா சரி அதெல்லாம் விடுது ஏன் எப்போ பார்த்தாலும் சூர்யாவையே சீன்ற நான் வாட்டுக்கு என் வழியில் இருக்கேன் ஏய் நீ இழுத்து இழுத்து பேசுகிற நீ பேச போகலையா சரி பரவாயில்ல விடு பொழைச்சி போய் வேணால் என்னவோ பண்ணுறியான் நீனு வந்து ட்ரோல் பண்ணுறேன்னு பண்ணுற பண்ணிட்டு போ சூர்யா வந்து கடைசிங்க பேசக்கூடிய அந்த ஒரு சீனை மட்டும் அந்த கிளிப்பிங்க கிளிக்கிங்க என்ன எலவோ அதை எடுத்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற உனக்கு காது தான் கேட்காது அப்படின்னு பார்த்தா கண்ணும் தெரியலையா நான் எந்த வீடியோலையும் எந்த சீனையும் கட் பண்ணவும் மாட்டேன் எடிட் பண்ண மாட்டேன் உனக்கு டைம் இருந்தால் உட்காந்து போய் முழு பாரு ரெண்டாவது இன்னொன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நல்லா காதந்தா இப்படி இழுத்து வச்சு கேட்டுக்க சரியா நேற்று சௌமிங்கிற பொண்ணு அதாவது ஆரவியோட அம்மா அவங்க அப்பா பேர் எனக்கு சரியாக தெரில சௌமி அப்படிங்கிற புள்ள வந்து என்னோடய பிறந்த நாள் கிஃப்டாக ரெண்டாயிரம் ரூபா அடுத்தடுத்து ஐநூறுரூவா போட்டாங்க நூறு போட்டாங்க இரநூறு போட்டாங்க ஒரு ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா யார் அக்கௌண்ட்டையும் டைப் பண்ணி அதில் வர்ற ஓடிபி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி யார் பேங்கையும் குள்ளே அடிக்கலை போய் கொலை பண்ணலை யார்கிட்டையும் எனக்கு காசு கொடுங்கன்னு பிச்சை கேட்கலடா பிச்ச பிச்சை கேட்கலடா எச்சக்கார பிச்சைக்கார பைய ஆர்கே ரவி உனக்கு தான் சரியா கூகுள் பேயில் வந்து காசு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது எல்லாரும் வந்து கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொல்லி அவரோட வாட்ஸ்அப்பில் வந்து சிஸ்டர் உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் அனுப்புகிறோம் ஆனால் வந்து இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறனால எங்களால் அனுப்ப முடியல நிறைய கிஃப்ட்டு அனுப்புனோம் ஆனால் திருப்பி ரிட்டன் வந்துருச்சு சரியான அட்ரஸ் இல்லை அப்படிங்கிறனால ரிட்டன் வந்துருச்சு எங்களால் அனுப்ப முடியல கண்டிப்பாக எங்களோட அன்பு பரிசாக வந்து நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு தர்றோம் அப்படின்னா இதை நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் உங்களுக்கே கூகுள் பே பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் வாட்ஸ்அப்லேயே முடிச்சிருக்கலாம் ஓகே வாட்ஸ்அப்பில் சொல்லி ஏன் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வராத ஃபோனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபோன் வருது அந்த இந்தப்பா ஃபேன்சி நம்பராக இருக்குது அந்த ஆயிரம் நம்பருக்கும் நாங்கள் சொல்லி சஸ்பென்ஸாகவே எங்களால் பண்ண முடியும் நாங்கள் ஏன் மீடியாவில் வந்து கூகுள் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ரூபாயாக இருந்தாலும் அவங்க போடுறவங்களோட நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஃப்ராட் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு கொரோனா வந்துடுச்சு கை கால் வரல வாடகை கொடுக்கல வண்டி டிவு கட்டலை சாப்பிடலை தூங்கலை லிப்ஸ்டிக் வாங்கலை தோடு வாங்கலை மேக்கப் வாங்கலை ஐசைடு வாங்கலை ஐநா வாங்கலை மஸ்காரா வாங்கலை கண்மை வாங்கலை பொட்டு வாங்கலை மையம் வாங்கலைன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நான் கேட்கல என்னோட ஃபேன்ஸு எனக்கு மேலே இருக்கிற பாசத்தினால் அவங்க கூகுள் பேல அவங்களோட அனுமதியோடு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இருந்து எனக்கு தரேன் இருக்காங்க அது எனக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை நான் என்ன போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பணம் கொடுத்து உதவி பண்ணவங்க எல்லாரோட நேமைக்கும் போய் சொல்லி நான் இருந்து ஒரு பத்து பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் சரியா ரவி நீவேனால் சொல்லு உனக்கு சோத்துக்கு வழி இல்லை உனக்கு வியூவர்ஸ் இல்லை வருமானம் இல்லைன்னா என்னோடய ஃபேன்ஸை அப்படியே உனக்கு வந்து பிச்சை கூட சொல்கிறேன் உனக்கு போட்டால் பிச்சை எனக்கு போட்டால் அன்பளிப்பு சரியா ரவி அதனால் நீ ஏன் திருந்த மாட்டேங்கிறானே எனக்கு தெரியல ஏன் என்னை வந்து வந்து சின்னே தெரில மொத்தத்தில் யூடியூப்பில் ஒருத்தங்கூட சொந்த காலிலையும் சுயமாக சம்பாதிக்கிற புத்தியே கிடையாது எல்லார் வீட்லேயும் அள்ளித்திங்கிற ஒரு வேளை சோறு சூர்யாவோட என்ன அள்ளி திங்கும்போது செரிக்கணும்னு தின்னு சரியா என்னை அவதூறாக பேசிவிட்டு அந்த சோத்தை அள்ளி திங்கும் திங்கும்போது விக்கி செத்துருவேன் எப்படி சாவ விக்கி செத்துருவேன் ஆ அதனால் அடுத்தவங்கள பேசினாலும் எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்லியிருக்கேன்னா யார் வீட்லேயும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஏதோ ஒரு அவங்க வீட்டில் வேலை செஞ்சு கொடுத்து தான் அந்த சாப்பாடை தான் நம்ம சாப்பிட்ணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கு அதனால தான் இருந்து இப்போ வரைக்கும் நான் என்னோடய சுயநிலைவெலாம் என்னோட வீடியோ போட்டிருக்கேன் அந்த அவள் வீடியோவை போட்டேன் இவ ஆடியோவை போட்டேன் அவளை எடிட் பண்ணேன் இவ்வளோ நீலாம் இந்த எடிட் பண்ணுற உக்காந்துகிட்டு பொல போய் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ எடிட் பண்ணுற என்ன தான் பண்ணுறேன் நீங்கள் கேட்குறேன் பக்கத்தில் அந்த குந்தானி ஓர்ஜியை உட்காந்துக்கிறேன் ஏண்டா உன்ன மாதிரி வேலையத்தை வெட்டி கூ மகன் நினச்சியா இன்னையே சொல் ஃபேமிலியை பார்க்கணும் நடிக்கணும் மோஜாப்பில் வீடியோ போடணும் பத்தாதுக்கு யூடியூப்பில் கண்டென்ட் எடுக்கணும் சமைக்கணும் மேக்கப் போடணும் உட்காந்து லைவ் போடணும் பேசணும் எனக்கு எத்தனை வேலை இருக்குது உன்ன மாதிரி என்ன சொங்கின்னு நினச்சியா இல்லை வேலையத்தை விருதா மகன் நினச்சியா ஏண்டா நாயே ஒருத்தர் வீடியோவை எடுத்து எடிட் போட்டு சம்பாதிக்கிற பிச்சைக்கார நாயினி நீ என்ன பேசுகிறியா இன்னும் பணம் வரும் என்னோட ரசிகர் எல்லாமே இன்னும் பணம் போடுவாங்க இன்னும் என் மேலே நிறைய அன்பு காட்டுவாங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கட்டும் இல்லாதவங்களுக்கு போய் செய்யுங்க செய்யுங்கன்னா நீ போய் செய்ய வேண்டியதானே நீ ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு சூர்யா கழிவுகளையும் ஊற்றுங்க கழிவுகளையும் ஊத்து நீங்கள் ஏக பத்தினியெல்லாம் எங்கே பப்பளிக்க உனக்கு போட்டு பொண்டாட்டியை போட்டு நல்லா வாயில விட்டாங்க ஓம்மாளா அவன் பொண்டாட்டியை பார்த்தா எனக்கு அப்படியே உன்னைய பார்த்தா கூட எனக்கு வரமாட்டேங்கிறா ஆனால் அந்த கொண்டார் ஒழியை பார்த்தா எனக்கு அப்படியே கொரோனா இருக்கிறோ நான் அப்படியே ஒரு நைட்டு ரேப் பண்ண சொல்லணும்னு தோணுது உன் பொண்டாட்டியை சரியா அப்படியே ஒன்றுமே உனக்கு ரேப்பு உன் பொண்டாட்டியை பார்த்தா ரேப்பு பண்ண மூடு கூட வராது அப்படியே உதட்டில் ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடியாக தரணும் கொடு 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 கொடுக்கொடுக்குன்னு ஓடியாந்துடணும் சரியா அதனால ஒன்று சுயமாக சம்பாதி இல்லை அடுத்தவள்கிட்ட பிச்சை எடுத்து அவன் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் என்ன உன்ன மாதிரி ஈன சாதி நினச்சியா கேடு கட்டவன் நினச்சியா அடுத்தவளை எடிட் பண்ணி போட்டு சம்பாதிக்கிறவன் நினச்சியா என்னியனே ஏன்டா ஏ வீடியோவை போட்டு ரொம்ப பேசுகிறா கொல்லி அடிக்கிறாங்கங்கிற கிளிப்பிங்கை கட் பண்ணிட்டேன் மாலை போய் கடைசி வரைக்கும் லைவாக பாடுறா எதில் போய் எடிட் பண்ணிக்க எதில் போய் கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு எப்போ பார் எதை செஞ்சாலும் உருப்பிடையே எனக்கு தெரிஞ்ச நீ சீக்கிரம் புள்ள பத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் நீ புள்ள பத்திருப்பேன் ஏன்னா இதுலேயே இவ்வளோ லோவாக இருக்கிறீங்க அதில் எவ்வளோ நீ லோவாக இருந்திருப்ப அதான் இப்படி இருக்கிறா இல்லைனா நல்லா ஜிம்பாடியாக இருந்திருப்பா பாவம் ரொம்ப நாளாக கேப்பு விடுவா இருக்குது அதான் உப்பி உப்பி போகுது அது எங்கே ஓ ஐஸ்வர்யா ராய் பொண்டாட்டி காணா மூணு நாளாக எங்கேயோ இருக்கிற மாமியாவிட்டு இருந்துக்கு போனியா இல்லை கொரோனா வந்துருச்சுன்னு செக்கப் பண்ணி ஓ தனிமைப்படுத்த சொல்லிட்டாங்களா செக்கப்பில் அனுப்பிச்சிருக்கா ஆர்க்கே மத்து ரவிக்கே கொரோனா பார்த்து அலர்ட்டாக இருங்க ஓகே வச்சுருவேன் ஆப்பு அதனால் பொத்திக்கிட்டு எப்படி இருக்கணும் பொத்திக்கிட்டு இருக்கணும் தேள் கொட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன் நம்ம ஆடக்கூடாது பொத்திக்கிட்டு இருக்கணும் நாங்கள்லாம் தேங்கெல்லாம் வந்து தேள் அதனால் நாங்கள் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் ஓகே